Hi friends, in the video we will see the TNEB assessor exam the Tamil model question. Now we will see the questions in the TNPSC. Questions. First question is சிற்றோடை பிரித்தெழுதுக. சிற்றோடை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படினா சிறுமை பிளஸ் ஓடை. நெக்ஸ்ட் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது எப்படி பிரித்தெழுதுறது? கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன சரிங்களா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் நெடில் தொடர் குற்றிய லுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் இரண்டு எழுத்துக்களை மட்டும்தான் வந்துட்டு பெற்று வரும் நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட்போன் அப்படிங்கிறது திறன்பேசி நெக்ஸ்ட் மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி கெடுதல் புணர்ச்சி நெக்ஸ்ட் தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி I. So, ஓரெழுத்து ஒரு மொழி வந்துட்டு டோட்டலா வந்துட்டு 42 வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பாடினால் இதனுடைய வேறு சொல் வந்துட்டு என்ன அப்படினா பாடு நெக்ஸ்ட் எய்தி எய்தி இதனுடைய இலக்கண குறிப்பு வினையச்சம் நெக்ஸ்ட் சித்திரை திங்கள் இதனுடைய இலக்கண குறிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை நெக்ஸ்ட் தளியி என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக இது வந்துட்டு சொல்லிசை அலபடை சோ இந்த क्वेश्चन வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஏனா ரிபீட்டட் क्वेश्चन இந்த क्वेश्चन நெக்ஸ்ட் மருத திணையின் பறை எது மனமுளா சோ ஐந்து திணைகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு திணைக்குரிய தெய்வம் அவங்களோட தொழில் என்ன அவங்களோட உணவு என்ன சரிங்களா அவங்களோட தொழில் வந்துட்டு என்னென்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் மருத திணையின் பறை எது சோ மருத திணையின் பறை வந்துட்டு மனமுளா சோ ஐந்து திணைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஐந்து திணைகள் வந்துட்டு இருக்குது சோ ஒவ்வொரு திணைக்குரிய தெய்வங்கள் அதுக்கு அப்புறமா அங்க வாழுற மக்கள் அவங்களோட உணவு வந்துட்டு என்னென்ன சரிங்களா அவங்களோட தொழில் வந்துட்டு என்ன இதெல்லாம் வந்துட்டு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை சோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்துட்டு எதுகை தொடை முதல் எழுத்து வந்து ஒன்றி வருவது மோனை தொடை சரிங்களா நெக்ஸ்ட் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இக்குறட்பாவில் பயின்றுள்ள அடி மோனையை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ மோனை அப்படிங்கிறது மோனைன்றது ஃபர்ஸ்ட் எழுத்து வந்துட்டு சேமா வந்தா அதான் வந்து மோனை ஆனா இங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு அடிமோனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அறிவுடையார் அக்தரி இது ரெண்டு தான் வந்துட்டு வரும் சரிங்களா இது வந்து முதல் அடி இது வந்து ரெண்டாவது அடி சோ ரெண்டு அடியிலையும் ஆன்ற எழுத்து வந்துட்டு சேமா வந்திருக்கு சரிங்களா இதுவே அறிவுடையார் அறிவிலார்னு கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்துட்டு சீர்மோனையா வந்து வரும் சரிங்களா சோ அது வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இணை இல்லை முப்பாளுக்கு இன்லத்தே இது யாருடைய பாராட்டுரை பாரதிதாசன் நெக்ஸ்ட் பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க ஸோ இதில் நாலு இது வந்து சரியாக இருக்கும் ஒன்று மட்டும் வந்து தவறாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர் கரெக்டு புறநராற்று படையை பாடியவர் கபிலர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு ஏன்னா புறநராற்று படையை பாடியவர் யார் அப்படின்னா முடத்தாம கன்னியர் நெக்ஸ்ட்டு சிறுபான்ாற்று படையை பாடியவர் நல்லூர் தத்தனார் நெக்ஸ்ட்டு பெரும்பான்ாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு தவறாக வந்து இருக்குது ஸோ பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணாமல் கீழே கொடுத்துருக்கிறதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஆன்சர் வந்து நம்ம வந்து போட்டுருவோம் சரிங்களா ஸோ கொஷினை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு நாலடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என மூன்று பகுப்புகள் வந்து உள்ளது கரெக்டு நெக்ஸ்ட் நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் இது வந்துட்டு தவறு ஏன்னா நாலடியாரை இயற்றியது யார் அப்படின்னா சமண
முனிவர்கள் தான் வந்து ஏற்றியிருப்பாங்க. நல்லாதனார் வந்துட்டு ஏற்றிய நூல் திரிகடுகம், சரிங்களா? அதனால இதான் வந்து தவறு. நெக்ஸ்ட், நாலடியாரில் 400 வெண்பாக்கள் வந்துட்டு உள்ளது. கரெக்டு, 4 2 சொல்லு குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். கரெக்டு. இந்த 2 2 வருது இல்லையா, 4 2 4 வந்து நாலடியார், 2 வந்துட்டு திருக்குறள். நெக்ஸ்ட், பொறுத்துக. இடர்னா துன்பம், நாவாய்னா படகு, இறை நிலவு, சாரி இறைனா தலைவன், இந்துனா நிலவு, சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வந்துட்டு 5 காண்டமாக வந்திருக்கு. நெக்ஸ்ட், அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை வந்துட்டு 180. நெக்ஸ்ட், நற்றினையை வந்து தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதெல்லாம் வந்துட்டு இந்த நூல் நூலாசிரியர்கள் அந்த இதில் வந்துட்டு வரும், சரிங்களா? நெக்ஸ்ட், பொருத்துகளை வந்து கேட்டிருக்காங்க. செரு அப்படின்னா வயல், வித்து விதை, யானர் அப்படிங்கிறது புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. இந்த பொருத்துக வந்துட்டு அடிக்கடி கேட்கறது, இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, குட்டி செவியறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாய்த்தூர். இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? இதில் வந்துட்டு தலையில் குட்டுதல். ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், 11 புயல் பொலி தருமணி பனை தரு, இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் தருக, மூங்கில். கொம்பினை கொம்பினையொத்த மடப்பிடி யார்? பாஞ்சாலி. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நான் இப்போ வந்துட்டு சிலபஸில் வந்துட்டு இலக்கண பகுதி மட்டும்தானே, அதுக்கு ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு உரைநடை, அதுக்கப்புறமா கவிஞர்கள் பற்றி கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட், சிறு பஞ்சம் மூலம் வந்துட்டு அரை இலக்கியம், குடும்ப விளக்கு வந்துட்டு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்துட்டு சங்க இலக்கியம். ஸோ சங்க இலக்கியம் அப்படிங்கிறது 8 தொகை, சரிங்களா? 8 தொகையும் 10 பாட்டும் சேர்த்து தான் வந்துட்டு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஐகார குறுக்கம் அப்படின்றது தலைவன், ஐ வந்துட்டு முதல்ல வரும் அப்படி இல்லைன்னா, இடையில வரும் அப்படி இல்லைன்னா லாஸ்ட்ல வந்து வரும். நெக்ஸ்ட், அவுகார குறுக்கம் வந்துட்டு வவ்வால். நெக்ஸ்ட், மகர குறுக்கம் வந்துட்டு மருண், ஆயுத குறுக்கம் வந்து கற்றி. இது இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. காகம் வந்துட்டு கரையும், குதிரை வந்துட்டு கணைக்கும், நரி வந்து உலையிடும், குயில் வந்து கூவும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸோ பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் வந்திருக்கும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்ப்பன் சேர்த்தியர், பரதன் பரத்தியர். இதில் வந்துட்டு பொருந்தாத சொல் வந்துட்டு சேர்த்தியர். நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் அல்லன், இதுதான் வந்துட்டு கரெக்டான தொடர். நெக்ஸ்ட், மரபு தொடரின் பொருளறிக. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இது வந்துட்டு இதனுடைய பொருள் வந்துட்டு என்ன அப்படின்னா, பட்டறிவில்லாத படிப்பு. ஸோ பட்டறிவில்லாத படிப்பு தான் வந்துட்டு இதுக்கு ஏத்த பொருள். நெக்ஸ்ட், ஐபிசி மாதம் அடமலை இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஸோ இதில் இதுக்கு இந்த கொச்சை சொற்களை வந்துட்டு திருத்தி இருக்க தொடர் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஐபிசி மாதம் அடைமலை என்பார்கள். நெக்ஸ்ட், படி என்ற அடி சொல்லில் இருந்து வினையால் அடையும் பெயரை வந்து உருவாக்கு. ஸோ படி அப்படிங்கிறதோட வினையால் அடையும் பெயர் படித்தவர், படித்து வந்தது வினையச்சம், படித்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர், படித்த அப்படின்னு வர்றது பெயரச்சம், சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அகர வரிசையில் எழுதுக. ஸோ அகர வரிசையில் வந்துட்டு
இதை வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த வரிசையில் இருக்குது, எந்த எழுத்துல வந்து தொடங்குதுன்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்துட்டு வாவை அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ வா வாழை வந்துட்டு எதுவுமே கிடையாது, வாழை இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ வாழ்க்கை வீடு வா வி, அதுக்கப்புறம் வந்துட்டு வே வே வை, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்று பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக. ஸோ இந்த சீர்களை முறைப்படுத்தி எழுதுகளை வந்துட்டு கரெக்டாக இருக்குது என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ பற்றுகன் பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொருத்துக வடிவில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இடுகுறி பொதுப்பெயர் வந்துட்டு காடு. நெக்ஸ்ட்டு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஒரு இதுக்கு வந்து பெயர் வைக்கிறது அப்படின்றது இடுகுறி பொதுப்பெயர், சரிங்களா? இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது ஏதாவது அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். இப்போ வந்துட்டு பனை, இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது என்னென்னா பனை. நெக்ஸ்ட்டு காரண பொதுப்பெயர் அப்படிங்கிறது காரணத்தோட ஒரு இதுக்கு வந்துட்டு பெயர் வச்சாங்க அப்படின்னா அதான் வந்து காரண பொதுப்பெயர். ஸோ காரண பொதுப்பெயர் வந்துட்டு பறவை, காரண சிறப்பு பறவை வந்துட்டு மரங்கொத்தி. நெக்ஸ்ட்டு முல்லைத்திணையின் தெய்வம், முல்லைத்திணையின் தெய்வம் வந்துட்டு திருமால். நெக்ஸ்ட்டு தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக. இது வந்து நேர்கூற்று தொடர். நெக்ஸ்ட்டு பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றால், இதை வந்துட்டு பிறவினையாக எப்படி மாற்றணும் அப்படின்னா கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள்னு வரும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம், பேரழிவாளன் திரு அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. ஸோ ஊருணி நீர் நிறைந்தற்றே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஊருணி நீர் நிறைதல் போல. நெக்ஸ்ட்டு தாலாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் வந்துட்டு என்ன அப்படின்னா உதவி செய்தல். ஸோ வேளாண்மை அப்படின்னு நம்ம வடக்கு பயிர் செய்தல்லாம் போட்டக்கூடாது, சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அன்பிலார் எல்லாம் தமுக்குரியர் அன்புடையார் என்னும் உரியர் பிறருக்கு. இக்குறளில் என்பு அப்படின்ற பொருள் வந்துட்டு என்ன அப்படின்னா எலும்பு. ஸோ வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. உருமிடத்துதவாது உவர்நிலம் ஊட்டியும், இப்பாடலடி அமைந்த நூல் வந்துட்டு புறநான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். ஸோ மற்ற மூணு வந்துட்டு கரெக்டு, இது வந்து தப்பு. ஏன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோ வடிகள், சரிங்களா? சீத்தலை சாத்தனார் வந்துட்டு மணிமேகலையை தான் வந்து இயற்றியிருப்பார், சரிங்களா? ஐம்பெரும் காப்பியங்களில் வந்துட்டு மணிமேகலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோ வடிகள். நெக்ஸ்ட்டு பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. ஸோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது? சிந்து. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது போல் ஒவ்வொரு மாடல் க்வெஸ்சனும் வந்துட்டு அடுத்தடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.